இது வரைக்கும் நீங்க ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல 10th மேக்ஸ் எக்சர்சைஸ் 2.6ல 10th சம் 11th சம் and 12th சம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் 10th சம்ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, a brick staircase has a total of 30 steps ன்னு கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 30. சோ அத நம்ம எழுதிட்டோம். அடுத்தது the bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous one. So ஒரு brickum முன்னாடி போக போக நமக்கு என்ன ஆகும்னா ரெண்டு bricks வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படினு சொல்றாங்க. அப்ப முதல் இது வந்து நமக்கு 100 bricks, அடுத்தது நமக்கு ரெண்டு கம்மியா இருக்கும். சோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு. அப்போ இங்க 100 னா அடுத்தது வந்து நமக்கு 98 ஆ இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து ரெண்டு கம்மியா இருக்கும், 96 ஆ இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அதில இருந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கிட்டது வந்து A வந்து 100, அப்புறம் அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நமக்கு 2 குறையுதுல. சோ அதனால -2. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா how many bricks are required for the top most step. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது சப்டிவிஷன்ல how many bricks are required to build the staircase. சோ அந்த staircase பில்ட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை bricks தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் number of bricks required for the top most step கண்டுபிடிக்கலாம். சோ top most stepனா மேல இருக்க ஸ்டெப். சோ முதல்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பாப்போம். சோ tn என்னோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பாப்போம். டோட்டல் ஸ்டெப் வந்து நமக்கு 30. அப்ப என்னோட வேல்யூ 13 எடுத்துக்கிட்டோம். tn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. சோ இதுல பாத்தீங்கன்னா a நமக்கு 100 தெரியும், n வந்து நமக்கு 13 தெரியும், d வந்து நமக்கு -2 ன்னு சொல்லி தெரியும். சோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மொத்தமா நமக்கு 42 அப்படினு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ நம்பர் ஆஃப் bricks required for the top most step. சோ டாப் மோஸ்ட் ஸ்டெப்ல நம்பர் ஆஃப் bricks வந்து எவ்வளவு தேவைப்படுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல நம்பர் ஆஃப் bricks required. சோ எவ்வளவு நமக்கு தேவைப்படுது அப்படினு கேக்குறாங்க. சோ அப்ப நம்ம SN கண்டுபிடிக்கணும், சம் கண்டுபிடிக்கணும். இப்போ SN ஃபார்முலா வந்து நமக்கு இதுதான். a + l ஃபார்முலா வந்து n/2 a + l வந்து லாஸ்ட் டேர்ம் இருந்தா கண்டுபிடிக்க முடியும். இங்க a D and N தான் நமக்கு தெரியும். சோ அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் SN கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ இதுல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம், அதே மாதிரி A ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம், D ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சோ 2 × 100 வந்து 200, 30ல 1 போச்சுனா 29, இங்க பாத்தீங்கன்னா -2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -58 ன்னு கிடைக்கும். சோ இதுல இருந்து இது போச்சு அப்படின்னா நமக்கு 200ல இருந்து -58 மைனஸ் பண்ணிட்டு 15 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2130 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். சோ டோட்டலா நம்ம எத்தனை bricks இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2130 இருக்கு. ஓகேவா? 30 ஸ்டெப்ஸ்க்கு நமக்கு உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த சம். சோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம 11th சம் பார்க்கலாம். 11th சம்ல நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, if s1 s2 s3 and sm அது எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காங்க, or the sum of n terms ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எழுதிருக்கோம் sum of n termsனா இது அப்படினு சொல்லி எழுதியாச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா whose first term வந்து 1 2 3 etc up to m ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம எழுதிட்டோம். அதுக்கு அப்புறம் காமன் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க 1 3 5 etc up to 2m-1 ன்னு சொல்லிட்டு அதை நம்ம எழுதியாச்சு. then show that என்ன show பண்ணனும் அப்படினா இந்த சம்ல இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது அப்படினு சொல்லிட்டு நம்ம show பண்ணனும் இந்த சம்ல. சோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். சோ SN கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். S1 னா இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1. சோ காமன் டிஃபரன்ஸ் 1. அப்போ S1 ஓடதுன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தான் வரும். சோ அப்ப இது A, இது வந்து D. சரியா? சோ A க்கு 1, D க்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 2 1s are 2. இங்க பாத்தீங்கன்னா n-1 * 1 வந்து n-1 தான். சோ 2 ல 1 போச்சுனா நமக்கு 1 கிடைக்கும். சோ இந்த n வந்து அப்படியே வந்துருச்சு. இது S1 ஓட வேல்யூ. சோ S2 ஓட வேல்யூ வந்து நம்ம அதே மாதிரி A and D எப்படி எடுக்கறோம்னா இது வந்து S2. சோ இது வந்து A, இது வந்து D S2 க்கு. ஓகே? இப்போ நம்ம அதே மாதிரி S2 கண்டுபிடிக்கலாம். S2 வந்து n/2 2, அதே மாதிரி a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 and d ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சோ இப்போ s2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் s3 ஓட வேல்யூ அதே மாதிரி n/2, a ஓட வேல்யூ வந்து 3, அப்புறம் d ஓட வேல்யூ வந்து 5. சோ எப்படின்னா s3 ஓடது a ஓட வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3, காமன் டிஃபரன்ஸ் வந்து 5. சோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி sm க்கு வந்து a ஓட வேல்யூ m, d ஓட வேல்யூ 2m-1. சோ அதே மாதிரி நம்ம sm க்கு நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா சோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டோம். அதே மாதிரி அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த n வந்து இதோட மல்டிப்ளை பண்றோம். அப்ப 2mn கிடைக்கும். திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது -n ன்னு வரும். சோ அதுக்கு அப்புறம் இத மல்டிப்ளை பண்ணும்போது -2m. சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +1 ன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ 2m 2m கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுத்துல இருந்து n நம்ம காமனா வெளிய எடுத்துறோம். சோ நமக்கு 2m minus 1 அப்படினு சொல்லி நமக்கு கிடைக்கும் plus அந்த 1 வந்து நமக்கு வந்துருது சோ இதுதான் SCM உடைய வேல்யூ இப்போ S1 S2 S3 etc அப்படி SCM இருக்குல சோ இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு இங்க பாத்தீங்கன்னா n/2 எல்லாத்துலயுமே நமக்கு n/2 வந்திருக்கு இந்த மாதிரி n/2 பாத்தீங்கன்னா S1 ல வந்திருக்கு S2 ல வந்திருக்கு S3 ல வந்திருக்கு எல்லாத்துலயும் வந்திருக்கனால காமனா நம்ம n/2 ஐ வெளிய எடுத்துட்டு மத்த இருக்க பிராக்கெட்ல இருக்க டம்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல எழுதி இருக்கோம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்ல வந்து எல்லாத்துலயுமே n வேல்யூ வந்து வருது சோ இங்க வரைக்கும் நமக்கு n வேல்யூ வருது ஃபர்ஸ்ட்ல சோ அதனால n மட்டும் வெளிய எடுத்துட்டு 1 + 3 + 5 + 2m - 1 சொல்லி நம்ம எழுதியாச்சு plus இந்த 111 னா வருதுல சோ இது வந்து m வரைக்கும் வரும் m டம்ஸ் வரைக்கும் சோ plus m ன்னு சொல்லிட்டு இந்த 1 எல்லாத்துக்குமே நம்ம எழுதி இருக்கோம் இந்த m ன்னு சொல்லிட்டு ஓகேவா next என்ன பண்றோம்னா இதுக்கு இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு மட்டும் சோ அதை தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம் 1 + 3 + 5 + etc up to 2a - 1 அப்படி எழுதலாம்னா n/2 இந்த என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா SCM கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அதாவது n/2 a + l ஃபார்முலா வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம் n க்கு பதிலா நம்ம இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா m சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஏனா m தான் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க n யூஸ் பண்ணல சோ அப்ப m/2 a என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் டர்ம் என்னது 1 சோ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் l என்னது நமக்கு லாஸ்ட் டர்ம் சோ 2m - 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் சோ -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சு சோ 2m இங்க வெளிய ஒரு m இருக்கு சோ 2m2/2 ன்னு வரும் சோ 2 2 கேன்சல் m2 மட்டும் கிடைச்சிருக்கு சோ இந்த வேல்யூக்கு நமக்கு m2 கிடைச்சிருக்கு அப்ப இந்த இடத்துல நம்ம m2 ன சப்ஸ்டிட் பண்ணலாம் இப்போ சோ இப்ப எழுதியாச்சு சோ இந்த இடத்துல இந்த வேல்யூஸ்க்கு பதிலா நம்ம m2 ன சப்ஸ்டிட் பண்றோம் + m நமக்கு இந்த இடத்துல இருக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே m இருக்கனால இந்த இங்க இருந்து ஒரு m வெளிய எடுத்துறோம் அப்ப இந்த இடத்துல மட்டும் ஒரு m பேலன்ஸ் இருக்கும் இங்க m போனா 1a1 இது தான் நமக்கு இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ mn/2 nm plus 1 ன்னு இருக்கு சோ இது நம்ம mn ன்னு மாத்தி எழுதிக்கிறோம் சோ வேற எதுமே பண்ணல சோ நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிறது வந்து நம்ம ஷோ பண்ணியாச்சு half mn mn plus 1 சோ அதே மாதிரி ஃபார்மட்ல நம்ம இங்க எழுதி இருக்கோம் half mn mn plus 1 சோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணனும் சோ இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு சோ இந்த சம் வந்து hence proved ன்னு சொல்லி நம்ம எழுதி கன்க்ளூட் பண்ணிக்கலாம் next இப்போ நம்ம 12th சம் பார்க்கலாம் 12th சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபுல் வேல்யூஸ் to 12 terms இதே மாதிரி 12 termsக்கும் நமக்கு என்ன சம்னு கேட்டிருக்காங்க find the sum கேட்டிருக்காங்க சோ இதுல இருந்து நம்ம கீழ எல்லாத்துலயுமே 1/a + b வந்து காமனா இருக்கு சோ அத கீழ இருக்க a + b-வை வெளிய எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கத மட்டும் நம்ம இந்த இடத்துல பிராக்கெட்ல எழுதி இருக்கோம் சோ இத நீங்க எழுதவும் செய்யலாம் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் a வேல்யூ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டர்ம் சோ ஃபர்ஸ்ட் டர்மை நம்ம எழுதியாச்சு நெக்ஸ்ட் d னா செகண்ட் டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் ஓகேவா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டர்ம் இது வந்து செகண்ட் டர்ம் இது தேர்ட் டர்ம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் d கண்டுபிடிக்கிறதுக்கு இது டர்ம் 1 டர்ம் 2 னா t2 - t1 தான் கண்டுபிடிப்போம் சோ t2 ல இருந்து t1 நம்ம மைனஸ் பண்றோம் சோ அத தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ ரெண்டுத்துலயும் a + b இருக்கு சோ எழுதியாச்சு சோ மேல இருக்கத வந்து நம்ம அப்படியே merge பண்ணிக்கணும் சோ அப்ப 3a - b இங்க மைனஸ் இருக்கனால இந்த ரெண்டுத்துக்குமே இந்த மைனஸ் வந்து பொருந்தும் சோ அதனால -a - b வரும்போது நமக்கு + b ன்னு வந்துரும் சோ இப்போ பாத்தீங்கன்னா 3a ல ஒரு a போச்சுனா 2a சோ -2b + b வந்து -b நமக்கு கிடைச்சது இது d யோட வேல்யூ சோ n பாத்தீங்கன்னா 12 டர்ம்ஸ் இருக்கனால n யோட வேல்யூ 12 ன்னு எழுதியாச்சு இப்போ SCM கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு a தெரியும் d தெரியும் and n வந்து தெரியும் சோ இந்த மூணுமே தெரிஞ்சிருந்தா நம்ம SCM வந்து இந்த ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிப்போம் சோ இந்த ஃபார்முலா போட்டாச்சு n யோட வேல்யூ 12 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் a யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் d யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் சப்ஸ்டிட் பண்ண பிறகு நம்ம இத கேன்சல் பண்ணும்போது 6 ன்னு கிடைக்கும் சோ ரெண்டுத்துலயுமே வேல்யூ வந்து கீழ a + b இருக்கனால a + b காமனா வெளிய எடுத்துட்டோம் சோ மேல இருக்குது பாத்தீங்கன்னா 2a - b அப்புறம் 12 ல 1 போச்சுனா 11 2a - b சோ இது மட்டும் தான் நமக்கு பிராக்கெட்ல இருக்குது அதுக்கு அப்புறம் பிராக்கெட்டை ரிமூவ் பண்றோம் சோ 2a - b நமக்கு இந்த இடத்துல வந்துருது இங்க பாத்தீங்கன்னா 22a - 11b ன்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல வந்துருது இப்போ பாத்தீங்கன்னா 2a + 22a வந்து 24a நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் -2 and மைனஸ்ல வந்து -13 சொல்லி நமக்கு கிடைக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா 24a - 13b எழுதியாச்சு சோ இதுக்கு அப்புறம் இத சேர்த்து எழுதியாச்சு இதுதான் S12 உடைய ஆன்சர் சோ அந்த 12 டர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நமக்கு இதுதான் சோ இப்போ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூணு சம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thanks for watching